ஹாய் நமஸ்காரம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க தானே இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப அவசரமாக எடுக்கிறது ஏன் அப்படின்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா தினமும் காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே என்னோடய வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ வெள்ளிக்கிழமை பூஜை வேலைகளில் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஒரு ஒரு முக்கியமான பூஜை அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் வீடியோவை போடுறேன் ஸோ அதில் வந்து எனக்கு வேலை ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் இன்னொன்று கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் வீடியோ எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து என்னால் போட முடியல அதனால் நான் கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன் இது வந்து என்ன அப்படின்னா பூஜை குறிப்புகள் மற்றும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வேறு எதுவுமே சொல்லலை ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவாக போடுறேன் ஆனால் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது பூஜை அறைங்க பூஜை அறையை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் தேவையில்லாத பொருட்களெல்லாம் அதில் போட்டு வைக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பீரியட்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்க நாலு நாளைக்கு பூஜை அறைக்குள்ளே போகக்கூடாது விளக்கும் ஏற்றக்கூடாது பூஜை ரூமில் வந்து இந்த ஒற்றை படிஞ்சிருக்கிறது தூசி சேர்றது இதெல்லாம் இல்லாமல் தினமும் பூஜை அறையை பெருக்கி சுத்தப்படுத்தணும் அந்த மாதிரி பண்ணினா ரொம்ப நல்லது அதே மாதிரி பூஜை ரூமில் வந்து அந்த பெயிண்டில் இல்லை ஸ்டிக்கரில் அப்படிலாம் கோலம் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க பூஜை ரூமில் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் படங்களும் விக்ரகங்களும் இருந்தால் ரொம்பவுமே நல்லது போகிற இடத்துல எல்லாம் கிடைக்கிற படங்களையும் விக்கிரகங்களையும் வாங்கி நாமமும் நிறைய படங்கள் வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக வைக்கக்கூடாது குறைவாக இருந்தால் ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இறந்து போகிறாங்க இல்லையா அவங்களோட படங்களை சுவாமி படங்களோடு சேர்த்து வைக்கக்கூடாது தண்ணியாக வச்சு வணங்குறது தான் முறை நல்லதும் கூட படங்களை வந்து கிழக்கு நோக்கி தான் வைக்கணும் அப்படின்றாங்க அப்படி முடியல அப்படின்னா தெற்கு திசை தவிர மற்ற திசைகளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் பூஜை அறையில் காலையும் மாலையும் விளக்கேற்றது ரொம்பவுமே நல்லது விளக்கு இல்லாமல் தெய்வ வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்றாங்க ஏன்னா எல்லா தெய்வ சக்திகளும் விளக்கு ஒளியில் தான் சங்கமம் அப்படின்றாங்க திருவிளக்கு வந்து மகாலட்சுமியாக போற்றப்படுது அதனால் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி கை கால் முகம் எல்லாத்தையும் கழுவிட்டு நெத்தியில் ஏதாவது இட்டுட்டு சுத்தமான மனசோட இறை சிந்தனையோடு விளக்கு ஏற்றணும் அப்படின்றாங்க விளக்குகள் வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ரொம்பவுமே நல்லது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட விளக்கு வெள்ளி விளக்கு இதுவுமே நல்லது அப்படின்றாங்க பூஜை அறையில் இரும்பு சாமான்கள் எவர் செல்வர் பாத்திரங்களை உபயோகப்படுத்தக்கூடாது விளக்குக்கு பொதுவாக நல்லெண்ணெய் விட்டு தான் தீபம் ஏற்றணும் மகாலட்சுமிக்கு வந்து நெய் தீபமும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபமும் ஏற்றினா ரொம்பவுமே நல்லது எந்த காரணம் கொண்டும் நம்ம அந்த கடலை எண்ணெய் ஃபார்ம் ஆயிலு அப்புறம் வந்து வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா சமையலுக்கு அதுவுமே பயன்படுத்தக்கூடாது நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றினா எல்லா வித பீடைகளும் அகலும் அப்படின்றாங்க நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த விளக்குக்கு திரி வந்து பஞ்சு திரி போட்டு ஏற்றுறது நல்லது தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றினா செல்வம் வந்து நிலைக்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி முன்ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படின்றாங்க வாழைத்தண்டியில் திரி போட்டு விளக்கேற்றினா குடும்ப சாபம் தெய்வ குற்றம் இதெல்லாம் நீங்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றாங்க பூஜை அறையில் வந்து இந்த படங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றாங்க என்ன அப்படின்னா காளி துர்கை இந்த மாதிரி உக்ரமான கடவுளோட படங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய குழந்தைக்கான வேண்டுதல் அடுத்து என்ன தெரியுங்களா பெரியபாளையம் தாங்க பெரியபாளையம் அம்மனுக்கு நான் வேண்டிக்கிட்டேன் குழந்தை பிறந்த பிறகு நானும் என்னுடைய குழந்தையும் வந்து வேப்பன் சேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ பிறந்த பிறகு நானும் குழந்தைக்கும் வேப்ப சேலை கட்டிட்டு அவனை தூக்கிட்டு நடந்தேன் ஏன்னா குழந்த தான் அவன் அதனால் அவனுக்கும் வேப்ப சேலை கட்டிட்டு நான் தூக்கிட்டு அவனை நடந்தேன் இதுதான் என்னோட வேண்டுதல் என்னோடய இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இருந்திருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்